இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்ளால இருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம சுடிதார் அளவெடுக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாடி சுற்றளவு எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே டேப்பை ஃபுல்லாக உடம்ப சுற்றி கொடுத்துட்டு இந்த இடத்துல ரொம்ப அழுத்தம் இல்லாமல் கரெக்டாக இப்படி வச்சு எடுங்க. சரியா? ரொம்ப அழுத்தம் வேண்டாம். இது 36 இருக்குது, சரிங்களா? அடுத்து அப்படியே கீழே இறக்கி ஹிப்பில் வெயிஸ்ட்டுன்னு சொல்கிற இடத்துல இங்கே ஒரு மெஷர் பண்ணிக்கோங்க. இங்கே 33, அதாவது நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். டேப்பு நல்லா இப்படி அழுத்திலாம் எடுக்க வேண்டாம், ஃப்ரீயாக இப்படி வச்சு உங்களோட ரெண்டு விரல் வச்சு இப்படி எடுத்தீங்கனாலே கரெக்டாக இருக்கும். 33. அதுக்கப்புறம் அப்படியே சீட்டோட அளவு கீழே இறக்கி சீட்டோட அளவை எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே தான் 38, சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஹைட் பார்க்க போகிறோம். ஹைட் வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து அவங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டு, உங்களுக்கு முட்டி வரைக்குமா அல்லது முட்டிக்கு கீழேயா அப்படின்றத எடுத்துக்கோங்க. இது வந்து அனார்கலி, அதனால் அந்த அளவு வேண்டாம். இது சாதாரணமாக அவங்களோட முட்டிக்கு கீழே அளவுன்னு எடுக்கிறோம். அந்த அளவு எவ்வளோன்னு இங்கே ஷோல்டரில் பார்த்தோம்னா 40, சரிங்களா? இப்போ அடுத்தது ஸ்லீவ் எடுக்கணும். இது ரெடிமேடுன்றதால ஷோல்டர்லேருந்து இறங்கி இருக்கு ஸ்லீவோட கட்டிங். நாம் கரெக்டாக அந்த ஸ்லீவோட ஆம் ஹோலோட நேராக அந்த ஷோல்டர் கிட்ட இருந்து நம்ம அளவு எடுக்க போகிறோம். உங்களுக்கு அது 3/4 ஸ்லீவாக வேணுமா அல்லது சாதாரணமான எவ்வளோ அளவு வேணுமோ அதை நம்ம எழுதிக்கலாம். இவங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவ் தான் வேணும்னாங்க. 5 இன்ச்சுங்க ஹைட்டு, 5 இன்ச்சு. அப்படியே அதை கண்டினியூவாக அவங்க கையை மசில்லாம் மடங்காத மாதிரி வச்சு அவங்கள ஃப்ரீயாகவே கையை தொங்க விட்டே எடுங்க. அப்போ தான் அது சரியாக வரும் சுற்றளவெல்லாம். இப்படி அதாவது டைட்டாக இப்படி இறுக்கி எடுக்காமல் ஃப்ரீயாக இப்படி வச்சு எடுங்க. சுற்றளவு 12.5. இப்போ நெக்கு, க்ளோஸ் நெக் வேணுமா என்ன, ஃப்ரண்ட்டில் என்ன நெக் வேணுன்றதையும் நம்ம கேட்டுக்கிட்டு ஷோல்டர்லேருந்து நாம், அதாவது கழுத்துக்கிட்ட இருந்து எடுக்கக்கூடாது, கரெக்டாக இங்கே கொஞ்சம் ஷோல்டரில் கழுத்தோட கிட்ட இருந்து இப்படி எடுங்க. ரொம்ப நெருக்கி எடுக்க வேண்டாம், கொஞ்சம் தள்ளி எடுக்கும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ ஆழம் வேணுமோ. இப்போ இங்கே தான் ஆழம் வேணும்னா நீங்கள் இங்கே தான் மெஷர் பண்ணணும். இந்த ஆழத்தை கரெக்டாக இப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 வரும். இல்லை மேலே எடுக்கணும்னா 5.5 வைங்க. சில பேர் இப்படியெல்லாம் எடுக்கிறாங்க. அது எடுத்தோம்னா நம்ம மெஷர் பண்ணும்பொழுது இப்படி நம்ம சாட்சி எடுக்கிற அளவு 7 இந்த இடத்த காட்டுது பாருங்கள். நம்ம அப்படியே இங்கே வச்சு பண்ணும்பொழுது 7 ரொம்பவே ஆழத்தில் வந்துடும். அதனால் நம்ம இதை ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கிறத வச்சு தான் நீங்கள் இந்த ஆழத்தை கணக்கு பண்ணி இப்படி இருந்து எடுங்க. 5.5 போதும். ஃப்ரண்ட்டு கழுத்து 5.5, பேக்கில் அதே மாதிரியே உங்களுக்கு எவ்வளோ ஆழம் வேணுமோ, நம்ம இந்த சென்டர் ஆழம் என்ன வேணும்ன்றதை குறிச்சிக்கிட்டு இங்கே ஷோல்டர்லேருந்து நம்ம இப்படி வச்சு அளந்து பார்க்கும்பொழுது இங்கே தான் ஆழம் வேணும்னா 6. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் நம்ம அதை கோடு எடுத்து அதை அளந்துக்கணும், சரிங்களா? இது 6 இன்ச்சு. இப்போ பேண்ட்டோட ஹைட் பார்த்துக்கலாம். நம்ம ஹைட்டுக்கு முன்னாடி இடுப்போட சுற்றளவு நம்ம கொஞ்சம் அவங்க எங்கே கட்டுவாங்களோ அந்த இடத்துல நல்லாவே நீங்கள் ஒரு கை 5 விரல் 4 விரல் அப்படி உள்ளே விட்டு எடுக்கிற மாதிரி ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க. 36, சரியா? அப்போ நம்ம அது 36 இருந்தாலும் நாம் ஒரு 4 இன்ச்சை கூட சேர்த்து தான் பேண்ட்டுக்கு கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எந்த இடத்துல கட்டுறாங்கன்றதை கேட்டுட்டு அந்த ஹைட்டை எடுத்துக்கோங்க, பேண்ட்டோட ஹைட் எடுத்துக்கோங்க. கரெக்டாக கீழே தொடுற மாதிரி வச்சுட்டு இங்கே 40, பேண்ட் கட்டுற இடம் 40 சொல்லியிருக்காங்க. இப்போ கணுக்காலோட அளவு பாருங்கள், கொஞ்சம் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், ஒரு 11, சரிங்களா? நமக்கு இந்த டேப்பு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எங்கே தட்டுப்படுதோ அதுதான் அளவாக வச்சுக்கணும். ஒரு 2-3 விரல் இப்படி வச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் புழிஞ்சிட்டோம்னா மீதி இருக்கிற இந்த தேங்காயோட சக்கையில்
குழந்தைங்களுக்கு விருப்பமாக நம்ம அதை வீணடிக்காமல் செய்யலாம். ஏதாவது ஸ்வீட் மாதிரி வெல்லம் போட்டு செஞ்சு தரேன், அதை பாருங்கள். இப்போ இது வந்து ஏன் எல்லோ கலராக இருக்குது அப்படின்னா, நான் வெல்லம் போட்டு பால் பிழிஞ்சதுனால அது எல்லோ கலரில் இருக்குது. அந்த ஈர பசை இருக்கிறதால அதை கொஞ்சம் நம்ம தவாவில் போட்டு கடாயில் போட்டு கொஞ்சம் அதை ட்ரை ஆக்கிக்கலாம். இது எவ்வளோ இருக்குங்களோ அந்த அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை பாகாக காய்ச்சிட்டு அதை நம்ம சேர்க்க போகிறோம். வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். வெல்லம் அந்த சூடு பட்டு உருகட்டும். உருகி நல்ல ஒரு ரெண்டு கம்பி பதம் வரட்டும். நான் வரும்போது உங்களுக்கு அதை காட்டுறேன். அப்போது நம்ம இந்த தேங்காயை லேசாக ஃப்ரை பண்ணி இதில் சேர்க்க போகிறோம். எப்போதுமே தேங்காய் பால் புழிஞ்சிட்டா நான் இது மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுத்துருவேன். நம்ம கமர்கட்டு செய்கிற மாதிரி தான். வேர்க்கடலை உருண்டை கூட இதே மாதிரி தான். வேர்க்கடலையும் வறுத்து நம்ம இப்படி தான் சேர்க்கணும். இது வந்து நல்ல ஒரு பதம் வந்தால் தான் அந்த மாதிரி நம்ம செஞ்சாலும் அது நல்லாயிருக்கும். ரொம்பவே சக்கையாக புழிஞ்சிட்ட தேங்காயாக இருந்தால் அது செய்ய வேண்டாங்க. நான் வந்து ரொம்ப ரொம்ப சக்கையாக புழிய மாட்டேன். ஒரே ஒரு பால், ஒரே ஒரு தடவை மட்டும் பால் எடுத்துகிட்டு அதை நான் இப்படி யூஸ் பண்ணிடுவேன். தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி திரும்ப திரும்பலாம் அரைக்க மாட்டேன். இப்போ தேங்காய் நல்லா உதிரி உதிரியாக ஆயிடுச்சு. இதை நிறுத்திடலாம். இது பாருங்கள் பாகு என்னன்னு நான் காட்டுறேன். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் லேசாக தண்ணி வச்சுக்கிட்டு, எனக்கு கொதிக்க பிடிக்க முடியாது இல்லைங்களா, கொஞ்சமாக அதை அள்ளி பார்த்தீங்கன்னா அப்படியே கல் மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள் தெரியுதுங்களா, கல் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. இப்போ இந்த நேரத்தில் இது நல்ல பாகு வெல்லம். இந்த நேரத்தில் நம்ம அந்த தேங்காயை இதில் போட்டு அப்படியே கிண்டிடலாம். நல்லா அந்த சூட்லேயே நல்லா பெரட்டிடுங்க. தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்கட்டும். அதுக்கு பிறகு லேசாக ரொம்ப ரொம்ப ஆற விடாமல் கொஞ்சம் லேசாக ஆறின பிறகு நம்ம அதை உருண்டை பிடிச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் ரொம்ப சக்கையான தேங்காயில் செய்ய வேண்டாம். இதையே நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காயிலையும் கொஞ்சம் தேங்காயை வறுத்துட்டு துருவி வறுத்து செய்யுங்க, அது ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா இறுகி பிடிச்சிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் இதை நிறுத்திடுறேன். உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன். பிடிச்சாச்சு பாருங்கள். தேங்காய் பால் புழியும் போதே நம்ம அதை அரைக்கும் பொழுது ஏலக்காயும் போட்டு அரைக்கிறதால இது நல்ல மணமாகவும் இருக்கும். நல்ல இது வந்து ரொம்ப வாயில் போட்டால் கடினமாகவும் இருக்காதுங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ஸ்நாக்ஸுன்ற பேரில் எதையோ குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம தினமும் வந்து தேங்காய் பால் புழிய போகிறதில்ல. இது எப்போவோ ஒரு மாதத்துக்கு ஒரு முறை செய்யும் பொழுது இதை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லைக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி, வணக்கம்.